ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண்களில் சின்னதாக அடிபட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு தூசி இல்லை ஏதோ ஒன்று கண்களில் ஆயிட்டால் கூட அதோட காயம் வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ள நாளடைவில் அது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை தரக்கூடியதாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கண் சிவப்பு இந்த மாதிரி அடிபட்டதுக்கான ஒரு டிப்ஸுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். கண்களில் ஏற்படக்கூடிய கண்கட்டி, கண்வலி, சிவப்பு நிற கண்கள், இந்த மாதிரியான கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே சுலபமான டிப்ஸ் தான். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். கொஞ்ச நாட்கள்லேயே நல்ல ரிசல்ட்டை இது உங்களுக்கு கொடுக்கும். நம்ம முதலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, பன்னீர் எடுத்துக்குங்க. அதில் மரமஞ்சள், மஞ்சள், அடுத்ததாக படிகாரம், இதை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் இந்த ஊற வச்சதை எடுத்து வடிகட்டி அந்த தண்ணியில் நீங்கள் உங்களுடைய முகத்தை கழுவிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண்கள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே குணமாகும். அடுத்ததாக, கண்ணில் ஏற்படக்கூடிய புறைகளை சரி செய்யணும்னா கீழநெல்லி இலைகளை எடுத்துக்குங்க. அதை எடுத்துக்கிட்டு விளக்கெண்ணெயில் நீங்கள் அதை போட்டுக்குங்க. அதை எடுத்து உங்களுடைய கண்களில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தினசரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண்புரை சீக்கிரமாகவே குணமடையும். அடுத்ததாக, கண்களில் தூசி விழுந்தாலோ இல்லை தெரியாமல் ஏதாச்சும் அடிபட்டுச்சுனாலோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பருத்தி பஞ்சு எடுத்துக்குங்க. அதை சுத்தமான நெய்யில் நீங்கள் நனைச்சிக்குங்க. அதை எடுத்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈரத் துணியில் வச்சு உங்களுடைய அந்த அடிபட்ட கண்களோ இல்லை தூசி விழுந்த கண்களுக்கு மேலே நீங்கள் அதை கட்டிட்டு தூங்குங்க. காலையில் எழுந்ததும் உங்களுக்கு தூசி விழுந்த கண்களும் சரியாயிடும். எந்தவித ஒரு அழுக்குகளும் உங்களுடைய கண்களில் இருக்காது. அடுத்ததாக, உங்களுடைய கண்கள் எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கணும்னா நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக வெங்காய சாறு சேர்த்துக்குங்க. அதில் புளி இலை சாறும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய தலையில் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அந்த சிவப்பு நிறம், சூடு, இது எல்லாமே சரியாகிடும். இந்த மாதிரியான கண் பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னா தாய்ப்பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்து குழந்தைகளுடைய கண்களுக்கு மேலே பற்று போட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு எந்த விதத்திலையும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பவும் வராது. கண்களில் விளையாடும் போதோ இல்லை எதிர்பாராமல் எந்த விதத்திலாச்சும் அடிபட்டுச்சுன்னா அது சின்ன காயமாக தான் உங்களுடைய வெளி தோற்றத்தில் அது தெரியும். ஆனால் கண்களுக்கு உள்ள அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அது உண்டாக்கும். உங்களுக்கு கண்களில் அடிபட்டு இருந்தால் அதை எந்த விதத்துலையும் யோசிக்காமல் நீங்கள் மருத்துவரை பாருங்க. ஏன்னா கண்கள் அடிபட்டு இருந்தால் அதனுடைய வெளி தோற்றத்தில் ரொம்ப சின்னதாக ஒரு காயமாக தான் தெரியும். வலியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஆனால் அது உள்ளுக்குள்ள ரொம்பவே பெரிய காயமாக அது இருக்கும். உங்களுடைய பார்வையில் கூட அது பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.